நாங்குநேரி ரிட்டன்ஸ் என்ன மறுபடியும் படிக்கட்டுல இரத்தக்கரையா? பள்ளி மாணவர்கள் அதே மாதிரி வன்முறை சம்பவத்தை நாங்குநேரியில் நிகழ்த்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இது தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் நடந்த மூன்று முக்கிய சம்பவங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணு நிகழ்வுகளுமே பள்ளி மாணவர்களை மையமாக வச்சு பள்ளி மாணவர்களே நடத்தின அதிபயங்கரமான சம்பவங்கள். எல்லாமே எங்கேயோ அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்கக்கூடிய பசங்க இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள். என்ன, நம்ம வீட்டு குழந்தைகள் இல்லை, அவ்வளோதான். ஆனால் அவங்களால நம்ம வீட்டு குழந்தைகளும் நாளைக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவு ஒன்று விழிப்புணர்வுக்கான பதிவு, இன்னொன்று சென்னையினுடைய எல்லை விரிவாக்கம் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டிய விழிப்புணர்வு. இது எல்லாத்தையும் சுற்றி தான் வட்டமடிக்குது. ராயப்பேட்டை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, அந்த தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்கள் ஃபுட்பால் விளையாடக்கூடிய இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படுது. அதை அப்பயே பேசி சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பையன் கையில் வச்சுருந்த மோதிரத்தால் அந்த பையன் இன்னொரு பையனை அட்டாக் பண்ணுறான். இல்லை, லைட்டாக ரத்தம் வருது. உடனே ஹெட்மிஸ்டர் கூப்பிட்டு பஞ்சாயத்தை வச்சு ரெண்டு பேரையுமே ஸ்கூலில் இன்றைக்கி விட்டு வெளில போங்க, இன்றைக்கி உங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஓ, பிரச்சனை பண்ணால் லீவா? அப்போது அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா, அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பையன் திமுக பிரமுகருடைய பையன். திமுக பிரமுகருடைய பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதுக்கு முன்னாடி அந்த பையன் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவரோட டிசியை கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் நிர்வாகம் முடிவு பண்ணும்போது அதுக்கு திமுக பிரமுகர்களுடைய அந்த ஸ்கூல் நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரெண்டு மாணவர்களையுமே வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் கெத்து காமிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மாணவன், திமுக பிரமுகருடைய மகன், அந்த பையன் ஸ்கூலை விட்டு வெளியில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டாங்க, அப்புறம் எப்படி ஸ்கூலுக்குள்ளே ஒரு பையன் இருப்பா அப்படின்னு கேட்டால், இப்போது அந்த பிரச்சனை பண்ணான இன்னொரு பையன் அவனுடைய வீடு எதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, வீடு புகுந்து அவனை அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளான். ஸோ ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு ஐயோ அவனை சரியாக அடிக்கலையேன்னு சொல்லி பிளான் பண்ணி மறுபடியும் ஸ்கூல் வாசலில் வந்து நின்று இன்னொரு அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுறான். ஃப்ரெண்டை கூப்பிட்டு வண்டியில் தூக்கி வச்சு தனியாக ஒரு இருட்டறையில் போட்டு அடைச்சி, நான் அடித்தனே காலையில் ஒருத்தனை, அவனோட வீடு எங்கேன்னு காட்டு, நான் அவனை சரியாக அடிக்கலை, குத்தப்பட்ட மோதனை சரியாக குத்தலை, மறுபடியும் போய் அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுகிட்ட வீட்டோட அட்ரஸ் கேட்டு வாங்குறான். வழி தாங்க முடியாத அந்த பையனும் அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான். உடனே நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் 10 15 பசங்க ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து கேங்காக போய் அந்த பையனை வந்து அடித்து காயப்படுத்துகிறாங்க. பேரண்ட்ஸ் கத்துறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையிட்ட புகாராக போகுது. இதில் மூணு பேரை வந்து பக்கத்து வீட்டாரெல்லாம் வந்து பிடிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரணை காவல் நிலையத்தில் வச்சு இது பண்ணும்போது, சார் இது டிஎம்கே மேட்ரு சார், ரெண்டாவது இது அண்ணன் உதயநிதி அவர்களுடைய தொகுதி, இது அதில் போய் நம்ம பஞ்சாயத்து பண்ண முடியாது சார், ஆயப்பட்டது பிரச்சனை இல்லை சார், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படி பேசி முடிச்சுக்கலாமா? அப்போ இதே மாதிரி தொடர்ந்து அந்த மாணவன் செய்யக்கூடிய செயல்களை வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையிலையும், ஒரு 11வது படிக்கக்கூடிய மாணவன் அடியாளை வைத்து தன்னுடைய சக மாணவனை அடித்து நொறுக்கிட்டு அவன் சிறுவ சீர்திருத்த பள்ளியில் போய் ஜாலியாக ஒரு 18 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு பெரிய சமூகத்திற்கே விரோதமான செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக மாறி வந்து நிற்கிறாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தின் நிலை. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் நடக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 2வது ஈவெண்ட்டு 3வது ஈவெண்ட்டையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க, நம்ம பேசுகிறது சரியா தப்பா அப்படின்னு. 2வது ஈவெண்ட்டு வேளச்சேரியில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரி. அந்த குருநானக் கல்லூரி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்னாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெண்டு கேங்கு கடையில் பஞ்சாயத்து ஆகுது. ஸோ ப்ராப்ளம் நடந்த உடனே ஈகோ பிரச்சனை, என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் மேலே நாட்டு வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. இது நாட்டு வெடிகுண்டா? என்னப்பா இது சென்னையில் வெடிகுண்டு இல்லாமல் வீசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெடிகுண்டு வீசி
தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் சென்னையில் அரங்கேறியிருக்கு. நாட்டு வெடிகுண்டை கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு எங்கிருந்து அந்த பொருட்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு பிரைவேட் காலேஜில், அதுவும் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரி இத்தனைக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அப்போ இந்த மாணவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கல்லூரி நிர்வாகம் ஒரு 18 பேரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் 12 மாணவர்கள் மீது போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதில் 9 பேர் மட்டும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அவங்களுக்கு 18 ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சு. இது ஒரு ஈவெண்ட்டு. மூணாவது ஈவெண்ட்டு, பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியா, கஞ்சா போதையில் மாணவர்கள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் நின்றுட்டு. ஃபுல் போதை, கஞ்சா போதையில் நிற்கிறாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தாண்டி அவனுக்குள்ளே ஒரு மிருகம் உள்ளே புகுந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் யதார்த்தமான உண்மை. 4-5 மாணவர்கள் நிற்கிறாங்க ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்க கூட இன்னொரு 2 பேர் நிற்கிறாங்க கையில் கத்தி வச்சுக்கிட்டு. வண்டியில் வர்ற போகிற நபர்கள்ட்ட நிப்பாட்டி வச்சு கையில் கத்தி வச்சுக்கிட்டு காசு கேட்டு மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி லத்தியை வச்சுட்டு வராரு. வந்து ஏ இங்கேனடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லத்தியை ஓங்குறாரு. அவன் கத்தியை ஓங்குறான். கையில் வச்சுருந்த லத்தியை வச்சு அவங்கள அடிக்கக்கூட முடியாமல் காவல் அதிகாரி கடந்து ஓடுறார். என்னடா இது, இந்த காட்சி சமூக ஊடகங்களில் அப்படியே வெளியில் வருது. நாட்டு வெடிகுண்டு பற்றின ட்ரோல் வந்து வெளியில் வருது. ஆனால் ராயப்பட்ட மன்றம் மட்டும் சத்தமே இல்லாமல் வெளியிலேயே வரல. ரொம்ப முக்கியமான விஷயமும் மக்களாகிய நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மூணாவது ஈவெண்ட்டில் கஞ்சா அப்படிங்கிற விஷயம் சென்னையினுடைய மையப்பகுதியிலிருந்து கடைக்கோடியாக இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கம் பகுதி வரைக்கும் பரவி கிடக்கு. சென்னையினுடைய ரயில்வே நிலையங்கள் எல்லாத்துலேயும், புதர்மண்டி கிடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கஞ்சா போதையினால் திக்குமுக்காடி போயிருக்காங்க. மாணவர்கள் 4 மணிக்கு பள்ளி முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு லேட்டாக வர்றாங்க அப்படின்னா அவன் என்ன மாதிரியான பிரச்சனையில் சிக்கி தவிச்சிருக்கான் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்க்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அலுவலக வேலைகள் நைட்டு 8 மணிக்கு மேலே ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நாங்குநேரியில் படிந்த ரத்தக்கரைகள் அப்படிங்கிறது சாதிய அடையாளம் அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மனநல பிரச்சனைகள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குது. 3 ஈவெண்ட்டு சென்னைக்குள்ளேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பேரண்ட்டும் சரி, பள்ளிக்கல்வித்துறையும் சரி, இயக்குனர் அறிவொளி கூட, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவொளி கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது சொல்லியிருந்தார், மாணவர்களிடையே வன்முறை சம்பவங்கள் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கான காரணம் அப்படிங்கிறது நம்முடைய பாடத்திட்டங்கள் இல்லை, நம்முடைய வாழ்வியல் முறை தான் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஈவெண்ட்டை ஏன் இவ்வளோ தூரம் முக்கியமாக எடுத்து பேசுகிறோம்னா, நாங்குநேரி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகும்போது, அருவாள் எடுத்து வெட்டும்போது வரக்கூடிய பிரச்சனை ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சத்தமே இல்லாமல் ஒரு 15 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க அவன் அடி வாங்கினாங்கிற வேதனையோடைய ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று. நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்தக்கூடிய கல்லூரி மாணவர்கள், ஐயோ இது எவ்வளோ பெரிய அக்கிரமமான ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம சொசைட்டிக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய அதே தெருக்களில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கஞ்சா போதையினால் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா, அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? போதைப்பொருள் தடுப்பு போலீஸார் இது ரிலேட்டடான என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தடுக்க முடியாத அளவுக்கு கஞ்சா அப்படிங்கிற விற்பனை வந்து சாதாரண பெட்டி கடைகளில் முதற்கொண்டு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் ரிலேட்டடாக காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்ன? பெற்றோர் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு காவல்துறை மற்றும் பள்ளி நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? அது இந்த சமூகத்திற்கு போதுமானதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இது உங்கள் வீட்டிலையும் நீங்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, விவாதிக்கப்பட வேண்டிய விதயம். ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் நமக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அது நல்லதாக இருந்ததுன்னா ஆரோக்கியம், கெட்டதாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்க முடியாது. அது நாளைக்கு நம்ம வீட்டு கதவுகளையும் தட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரச்சனைகளை கண்டு தூரம் ஓடி போகாமல் அது பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும். அந்த சமூகத்தில் நமக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு.
என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.